வழங்க வேண்டும், அதே நேரத்தில் இப்படிலாம் பேசிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் இந்தி பத்திரிகைகளில் தமிழ்நாட்டுடைய அரசு விளம்பரங்கள் வெளிவருவதை எப்படி பார்க்கணும்? அதுதான் நான் சொன்னேன். நான் இன்னைக்கு ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது சொன்னேன், உங்களுக்கு வேணும்னா நீங்க எப்படி வேணாலும் மாற்றிக்கொள்கிறீங்க. ஹிந்தி வேண்டாம் போடா அப்படின்னு பனியன் போட்டீங்க. மகாராஷ்டிராக்கு போறீங்க, எப்படி போறீங்க? அந்த பனியனை போட்டு போலாமா நீங்க? ஆனால் ஒற்றுமையோடு எல்லாம் இருக்கும்போது அந்த ஒற்றுமையை நம் தமிழகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பிரிவினைவாதத்தையே பேசி கொண்டு இருக்கக்கூடாது. ஹிந்தியில் மட்டும் இல்லை, தெலுங்கானாலே வந்திருந்தது விளம்பரம். ஆக எல்லா இடத்துலையும் விளம்பரம் வரணும்னு நினைக்கிறாங்க. மலையாளத்தில் நம்ம வாழ்த்து சொல்கிறோம் இல்லையா? மலையாளத்தில் வாழ்த்து சொல்வதற்கு இன்னொரு மொழி வேணும். அப்போ வாழ்வாதாரத்திற்கு இன்னொரு மொழி வேண்டாம். அப்போனா வாழ்வாதாரத்துக்கு இன்னொரு மொழியே படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது, உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு இன்னொரு மொழி உங்களுக்கு வேணும். ஆக உங்களுக்கு வேணால் எல்லா மொழியும் வேணும், வாழ்வாதாரத்திற்கு மொழியே வேண்டாம். தமிழ் நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதால் தமிழ் வாழுமே தவிர தமிழை யாரும் அழிக்க முடியாது என்பதை உண்மையான தமிழர்கள் ஒற்றுக்கொள்வார்கள். சான்றோர் குரல் செய்திகளுக்காக வித்யா. செய்திகளை பாருங்கள், எங்களுடன் இணைந்திருங்கள்.